ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தை உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தெய்வப்பிள்ளையிலே புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமா இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பு இல்ல நமக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் நிலையிலா பாருங்க இப்போ தான் இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கினது போல இருக்குது பதினெட்டு நாட்கள் முடிஞ்சிருச்சு இந்த பத்தொன்பதாம் நாள் வேலை நாட்களுடைய வாரத்தில் முதல் நாள் ஏற்கிற மூன்று வாரத்தை கடந்து வந்துட்டோம் எவ்வளோ வேகமாக போகிறது இல்லை ஒருவேளை இந்த நாளில் கூட நான் நிறைய தேவைகள் இருக்குது நிறைய பொறுப்புகள் இருக்குது இந்த காரியத்தை எப்படி செய்யப்போறணும் பல விதமான காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் பயந்து கொண்டிருக்கலாம் காரியம் எனக்கு ஜெயமாக முடியுமா இது சக்சஸ் ஆகுமா கலங்கி கொண்டிருக்கீங்களா பயப்படாதீங்க கர்த்தவர்களோடு இருக்கிற உங்கள் தெய்வனாகிய கர்த்தனோடு கொடுக்கிறார் அவர் அற்புதமாக நடத்துவார் ராமேன் இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன சங்கீதலின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசந்தம் கூட வாசிக்க கேட்போம் இங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை மேல் உயர்த்துவார் வித்தியாசமா இருக்கும் என்னை கண்மலை மேல உயர்த்துவார் தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து அவர் என்ன பண்ற ஒழித்து வைத்து சொல்லிட்டு என்னை கண்மலை மேலே உயர்த்துவார் தாமித்துக்கு எத்தனை விதமான தீங்குகள் வந்தது ஆனால் தாவிதக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தனால எனக்கு எவ்வளோ தீங்கு வந்தாலும் எவ்வளோ எதிராளிகள் இருந்தாலும் எவ்வளோ சத்துருக்கள் பெருகினாலும் கர்த்தர் என்னை உயர்த்த நினைக்கும் போது யாரால தடுக்க முடியாது ஆலையிலா நமக்கு நன்கு அறிந்திருக்கிறோம் சாமுவில் தீர்க்க தரிசி வீட்டுக்கு வந்திருக்கிற நியாயப்பிரகாரம் எல்லா பிள்ளைங்களும் இருந்திருக்கிறோம் ஆனால் ஈசாய் தாவீதை கண்டுக்கொள்ளவே இல்லை அவன் பாருங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிற வண்ணாந்தத்தை ஆடு வச்சுட்டு இருக்கிற தகப்பன் மறந்துட்டாரு சகோதரர்கள் மறந்துட்டாங்க ஆனா கர்த்தர் மறக்கலையே அவங்கள ஆள் அனுப்பி வர சொல்லி தாவித ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா தாவித உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்த அவர் உண்மையில் இருக்கிற அதே சங்கீதலின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி நாலாவது வசந்தம் கூட வாசிக்கும் போது இங்க எப்படி அழகா சொல்லுகிறார் வாசிக்க கேட்போம் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் தாவித அவர் வழியை கைக்கொண்டார் கொண்டார் கர்த்தருக்கு காத்திருந்தார் அவர் வண்ணாந்திரத்தில் போய் ஆடு மேய்ச்சி என்ன பண்ணியிருப்பார் யாழ் வாசித்துட்டு ஆண்டவரை துதித்து துதித்து பாடி கத்திரை நான் எக்காலத்தில் சோத்திருப்பேன் எல்லா சூழ்நிலையும் சோத்திருப்பேன்னு கத்திரை பாடி துதித்து ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டிருந்து அவர் வழியே கை கொண்டதுனால தானே கர்த்தர் உயர்த்தினார் தேவப்பிள்ளையில் ஒரே ஒரு சீக்கிரட் இது தாங்க நீங்கள் அவர் வழியை கைக்கொண்டு கொண்டு நீங்க அவருக்கு காத்திருக்கும் போது அவர் நிச்சயமாக எங்களை உயர்த்துவதற்கு உண்மையிலே தேவன் இருக்கிறார் யாக்கோபி நிருபன் நான்காம் அதிகார பத்தாவது வாசம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்க யாக்கோபி இன்னொரு ஆலோசனை கூட சொல்லுகிறார் வாசிக்க கேட்போம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஆமே தேவப்பிள்ளை நாம் உயர்த்தப்படுவதற்கு நம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் அலையிலுயா அவர் நிச்சயமாக உயர்த்துவார் அவர் சிறுமையான குப்பையில் இருந்தோம் எளிமையானனே புழிதிலிருந்து உயர்த்துக்கிற கற்றரா ஒன்னிசு அவள் ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் அல்லவா அவர் நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிற ஆண்டவர் கண்மலை மேலே உயர்த்துகிற கர்த்தர் நான் சொல்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்வின்னா ஒரு இல்லை எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் தோற்று போய் நீங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சி அவமானத்தோடு இருக்கீங்களோ சோர்ந்து போகாதீங்க நிச்சயமா சொல்ற அவர் உங்களை உயர்த்துவார் நீங்க உயர்த்தப்படுகிற நாட்கள் வந்து விட்டது ஆமே எங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிங்கள அதே இடத்துல நீங்கள் உயர்த்தப்படுவீங்க சாதாரணமா இல்லை அவர் கண்மையிலுமே மேயிலும் உங்களை உயர்த்துவார் அவர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார் நீங்க உயர்த்தப்படுகிறது நீங்களே பார்ப்பீங்க ஆண்ட செய்வதற்கு உண்மையில் இருக்கிற கண்களை முடி நாம் சமைக்கலாம் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்தோத்தரிக்கிறான்ப்பா அண்டவரே உமக்கு நன்றி அந்த கண்மலையும் மேலே எங்களை உயர்த்துக்கிற கற்று அண்டவரே யாரெல்லாம் இன்னும் என் வாழ்க்கையில் இந்த உயர்வு வராதா இந்த மேன்மை வராதா இந்த ப்ரமோஷன் வராதா எனக்கு அந்த வேலை கிடைக்காதா அண்டவரை என்னென்ன காரியத்தில் அன்றரே கஷ்டப்பட்டு கூனி குறுகி போயிருக்காங்க தெரியலப்பா இன்றைக்கி நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க இவ்வளோ உயர்த்துங்கப்பா இவ்வளோ உயர்த்தி கனப்படுத்தும் தாவீதின் தேவன் எங்கள் தெய்வனாக அப்பா தாவீத அரசனாய் உயர்த்தின கத்தர் இவர்களை ஆசிரித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நாள் முழுதும் கரம்பிடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு கோப்பை கொடுக்குறேன் ஏசு விளச்ச வாக்கெல்லாம் போயிது ஆவையே ஆம அவர் நிச்சயமாக உயர்த்துவார் தைரியமாக போங்க